சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் மற்றும் கட்டுப்பாட்டில் இல்லாத கோவில்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பூசாரிகளுக்கு ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்கும் திட்டத்தின் ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்கி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை இப்போது காணலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜன் நம்முடன் இணைகிறார். பாண்டியராஜன், விவரங்களை பதிவு செய்யுங்க. பாலா, இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்கள் மற்றும் கட்டுப்பாட்டில் இல்லாத கோவில்களில் கடந்த 20 ஆண்டுகள் பணிபுரிந்து 60 வயதை கடந்த ஓய்வு பெற்ற கிராம கோவில் பூசாரிகளினுடைய ஓய்வூதியம் மற்றும் பல்வேறு கோவில் நிலை பணியாளர்களினுடைய இந்த ஓய்வூதியத்தை உயர்த்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது சென்னை தலைமைச் செயலகத்தில் வழங்கி வருகிறார். இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத திருக்கோவில்களில் 20 ஆண்டுகள் பணிபுரிந்து 60 வயதை கடந்த ஓய்வு பெற்ற கிராம கோவில் பூசாரிகள் ஓய்வூதியத்தை 3000 இருந்து 4000 ஆகவும், அதே போல இந்து சமய அறநிலையத்தினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஓதுவார்கள், அர்ச்சகர்கள், இசைக்கலைஞர்கள், வேத பாரணர்கள் மற்றும் அறையர்கள், திவ்ய பிரபந்தம் பாடுவோர் மற்றும் அர்ச்சகர்களுக்கான அந்த ஓய்வூதியத்தை ₹1000 இருந்து 3000 ஆகவும் உயர்த்தி வழங்கும் திட்டத்தை தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார். இதன் கீழ் பயன்பெறக்கூடிய பயனாளிகளுக்கு தற்போது அதற்கான இந்த காசோலைகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் வழங்கி வருகிறார். அதனுடைய நேரடி காட்சிகளை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்தினுடைய அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்ட அத்துறையினுடைய அதிகாரிகள் உள்ள கலந்து கொண்டிருக்கின்றனர். பாலா, விவரங்களுக்கு நன்றி. பாண்டியராஜன்.